모든 것이나 BJP의 것들 국사를 만일 배우고 보셨잖아요. 지금이 야를 하나만 야를 아픈 줄이 알까봐 미래를 보는 사람을 நம்ம போலீசதிகாரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போலீஸ் அதிகாரிங்கிறது மட்டும் இல்லை, அது சொல்லும்போது சிறப்பாக சொன்னாங்க என்னென்னா, இங்கேருந்து கர்நாடகாவில் போய் அந்த வந்து ரொம்ப பேரும்போகளோடு வந்தாங்க, அவர் பணியாற்றிட்டு இருந்தாரு அப்படின்னு. இங்கே வந்து நான் அங்கே பெங்களூர் அங்கே போயிருந்தேன், அப்போ போனப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த கர்நாடகா போய்ட்டு அவங்க எல்லாருமே வந்து அவ்வளவு சிறப்பாக அவரை பற்றி பேசுனது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம இருக்கிற ஊரில் நம்ம ஜாதி ஜனம் நமக்கு வேண்டப்பட்டவங்களாம் இருக்கிறது பேர் இருக்கிறது பெரிய சமாச்சாரம் கிடையாது. நம்ம மொழியே இல்லாமல் வேற ஒரு மாநிலத்தில் போய் அங்கே இவ்வளோ நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறவங்க ஒரு பேர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதுக்கப்புறம் வந்து பத்திரிகைகள்லாம் பக்கம் செய்திகள் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் சொன்னாரு, எல்லா பேசும்போது சொன்னாரு புரட்சிகரமாக கருத்துக்களை வெளியிட்டு இருக்காரு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ பிஜேபிக்கு கரெக்டான ஒரு ஆள் தான் வந்து இப்போ இந்த புஸ்தகம் பாரத பிரதமர் அவருடைய அந்த நடத்தப்பட்ட புக்கு அதை வந்து வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய பாக்கியமான கேட்டேன். என்ன அப்படின்னா பிரதமர் அவர் போது அவர் எந்த அளவுக்கு வந்து அவருடைய நலத்திட்டங்களை பற்றி அவர் யோசிச்சு எல்லாம் பண்ணியிருப்பார், அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய அந்த புக்கு நீங்களும் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது இந்த வாய்ப்பு அளித்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய பரிமாற வளர்ச்சி. நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் என்னென்னா, அவரை குறை சொல்லுவாங்க கூட அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் குறை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும்னா, ஆரம்பத்துலேருந்தே அவர் பற்றி சொல்லுவாங்க ஆவுன்னா வெளிநாடு போயிடறாதியா, ஆவுன்னா வெளிநாடு போயிடறாதியான்னு எப்போ மாதிரி இதையே பேசிட்டுருப்பாங்க. எனக்கு அப்போ தான் தோணும், இவ்வளவு வெளிநாடு போற அளவுக்கு உடம்புல யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கிருந்து பாயின் போறோம் ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் இப்படி எல்லாம் போய் அங்க போய் தான் ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி அங்கிருந்து யாராவது வந்தாலும் அவங்களுக்கும் வந்து இங்க வந்தாங்கன்னா ஜெட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் போவாங்க. ஆனா நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ ஒரு ஃபாரின் போய் வந்துருப்பாரு, அடுத்த நாள் கோயம்புத்தூர் ஒரு புரோகிராம்னா வந்துடுவார் நேரம், அப்படியே டெல்லியிலேருந்து பாம்பேயில் ஒரு புரோகிராம்னா பாம்பே புரோகிராம் போடுவார். இப்படி எங்கே பார்த்தாலும் எங்கே ஃபாரின் போயிட்டு வந்தாருன்னா அடுத்தது வந்து ரெஸ்ட் 2-3 நாள் ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது, அடுத்த நாளே இங்கே புரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வரும்போது தான் அவர் உடம்பை எந்த அளவுக்கு அவர் வச்சுட்டுருக்காரு அப்படிங்கிறத வந்து எத்தனை பிரதமர் இவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி பார்ப்பேன். ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவருக்கு. இது மற்றவங்க குறை சொன்னால் கூட எனக்கு வந்து அது அந்த எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது அவருக்கு அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு இப்படி எனர்ஜி உள்ள ஒரு ஆள் வேணும் கண்டிப்பாக அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் இந்த சொல்லுவாங்கல்ல உடலுக்கு ஒரு பக்கம் அடி மற்றவருக்கு 2 பக்கம் அடி இவருக்கு 4 பக்கம் அடி என்னென்னா, அந்த போஸ்ட் இருக்கும்போது அப்படி இக்கட்டான சூழ்நிலைகள் எத்தனையோ வரும். ஒருத்த ஓடி வந்துட்டு இருந்தா அவன் தோற்றுக்கிட்டு நிறைய பேர் ஓடி வந்துட்டு அவன் தப்பிச்சு ஓடி வரும்போது ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சா ஒரு ஆள் இருந்தாரு, ஐயா ஐயா என் உயிரை காப்பாத்துங்க என்னென்ன என்ன கொள்றதுக்காக தேடிட்டு வர்றாங்க. அப்போ அவர் சரி வீட்டுக்குள்ளே போயிடுயா அப்படின்னு வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு இவர் வந்து வாசல் அஞ்சார். அப்போ வந்தவங்க வந்தாங்க அவருக்கு வந்து வாழ்ந்து கொடுத்துருக்காரு அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு வந்தவங்க வந்து இந்த பக்கம் யாராவது ஓடி வந்தாங்களா இவர் தலையாட்டினார். அதுக்கப்புறமா வந்து சொன்னாங்க இல்லைங்க உங்கள் பையனை கொண்டு போட்டு ஒருத்தன் தப்பிச்சு ஓடி வந்தால் அவனை தான் குறைப்பிட்டு வந்தோம் இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும். ஆனால் முதல்ல தலையாட்டினவர் இப்போ இந்த பக்கம் ஓடுனா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு அவனை காப்பாற்றுறது எதுக்குன்னா, இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வரும்போது
ரொம்ப கஷ்டம், அதை சமாளிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலும், இப்போ காஷ்மீர் பிரச்சனை அந்த படம் வரும்போது அதை பற்றி பேசினாங்க, இப்படி பேசுனா அவங்களுக்கு பிடிக்கல, அப்படி பேசுனா அவங்களுக்கு சாதகமாக இருக்கு, இவங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு உக்ரைன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த வார் நடக்குதுன்னா, இந்த பிரதமர்கிட்ட பேசினாலும் அதுக்கு ஒரு விமர்சனம், அந்த பிரதமர்கிட்ட பேசினா அதுக்கு ஒரு விமர்சனம், இப்படி எப்படி போனாலுமே விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சிலோன் மேட்டர் எடுத்துக்கிட்டாலும் ஸ்ரீலங்கா மேட்டர்லையும் அதுலேயும் அதே மாதிரி தான், சைனாக்காரர் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விமர்சனம் பண்ணுறதுக்கு எப்போதுமே ஆட்கள் ரெடியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த விமர்சனம் பண்ணுறது வந்து இவர் அவங்க செவி சாய்க்காமையே போயிட்டு இருக்காரு. அப்படி தான் இருக்கும். ஒரு இது கூட சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு நெல் காசு இல்லை, அவன் படகுல வந்து அந்த சைடு போகணும், அவங்ககிட்ட காசு இல்லைன்னா என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ அந்த போட்டு ஓட்டுறவங்ககிட்ட வந்து சொன்னான், அப்பா என்ன அந்த கடைசியில் விட்டு விட்டுறேன், எங்களுக்கு காசு இல்லை, ஆனால் அங்கே ஒன்று இறங்கி விட்டீங்கன்னா நீ பணக்கார நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு நல்ல டிப்ஸ் கொடுக்குறாங்க. உடனே எனக்கு ஒரு சந்தோஷம், எப்போ பாரதியே ஓட்டுக்கிட்டோம், பணக்காரனாக இருந்து டிப்ஸ் கொடுக்கானே வாயிலாக சொல்லி கூப்பிட்டு போய் அந்த கடைக்கு விட்டாங்க. என்ன டிப்ஸு அப்படின்னாங்க, இனிமே என்ன மாதிரி யாரையுமே ஓசிட்டு இலவசமாக கொடுத்துருக்குறாங்க, அப்படி இருந்தாலே நீ பணக்காரன் எல்லாம். அந்த மாதிரி வந்து நம்ம கோடிஜி அவருக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த விமர்சனம் பண்ணுறாங்க இல்லைங்க, விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்கள 3 மாதத்தில் புறம் போஷத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்க சொல்லுங்க. சில பேரு நல்லதா அவனும் பேச மாட்டான், இவனா சொன்னா காது விட்டுருக்க. அப்போ இப்படி தப்பு தப்பா விமர்சனம் பண்றவங்க என்ன நினைக்கணும், அவருக்கு இன்னும் வாயு வரல காது கிடையாது. நம்ம பிரதமர் பொறுத்த வரைக்கும் இவர் அப்படிதான் இது பண்ணிட்டு போன மொழிய அதை பற்றி கவலைப்படணுங்கிறது இல்லை. இந்த புஸ்தகங்கள் எல்லாம் வந்து அதில் நிறைய புஸ்தகங்கள் வந்து திட்டங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, விவசாயிகளுக்கு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்றது, பெண்களுக்கு ஆராய்ச்சிக்கு வந்து உதவி அப்படின்ற திட்டம், கிராமப்புற மரண நடுவு ஏற்பாடு, அப்புறம் மாணவர்களுக்கு இ வித்யா திட்டம், தாழ்த்தப்பட்டோருக்கு கடன் பணம் வசதி இருக்கு, அதுக்கப்புறம் 100 ரேட்டை இயந்திர ராட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விழாவாடியாக நான் சொன்னேன்னா பாரத பிரமர் திட்டம் சொன்னமாக இருக்காது, பிஜேபி பிரச்சாரம் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால அது வந்து அர்த்தம் வந்து செய்யணும். பிரதமர் பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சுருக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து இது என்னென்னா, இந்த கிரெடிட் வந்து அவர் செய்கிற திட்டத்தோட அந்த இதை இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை ஜனங்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இதை கொண்டு வரணும்னு இவ்வளோ முயற்சி எடுத்திருக்காரு. அதுக்கு இத்தனை பேர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து காமிக்கும்போது கூட சில ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கிறதெல்லாம் தமிழாக்கம் பண்ணி எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது போய் ரீச் ஆகணும், ரீச் ஆனால்தான் அவர் என்ன நல்ல திட்டங்கள் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது வரும், அவரை பற்றி விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா அந்தளவு வந்து இது பண்ணிருக்காரு. ஸோ விமர்சனங்களை பற்றி அவர் கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன திட்டங்கள் எல்லாம் வந்து ஜனங்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா அதே ஒரு பெரிய சமாச்சாரம் தான். ஏன்னா ஒரு ஆள் நைட்டை தூக்கம் வராமல் அப்படியே இறங்கிய ஊரில் நைட்டில் வந்துட்டு போது வானத்துலேருந்து ஒரு தேவதை வந்து கையில் ஒரு தங்க நோட்டு வச்சு நம்ம எழுதிட்டு இருந்தாங்க. இவர் வந்து எப்படி பார்த்தாரு, என்ன எழுதிட்டுருக்கீங்கன்னு கேட்டாரு. இல்லை கடவுளுக்கு பிடித்த பெயரெல்லாம் எழுதிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு ஒரு நப்பா சார், என் பேர் இருக்கான் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க பார்த்துட்டே வந்துட்டு இல்லைங்க உங்கள் பேர் இல்லை அப்படின்னு ஒரு நம்ம பேர் இல்லாமல் போச்சு. அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு யார் பேர் இருக்கு அதையாவது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோமே, உடனே ஒவ்வொரு பேராக படிக்கிறோம் படிக்கும். அடா இவன் இங்கே எதிர்த்து வீட்டுக்கார ஆள், பரவாயில்ல அந்தாலும் பேர் இருக்கு, இவர் பக்கத்து வீட்டுக்கார ஆள், இவர் அடுத்த வீட்டுக்கார ஆள், இவர் ஒரு கடவுள் காசு வச்சுட்டு ரொம்ப மோசம்னா அவருக்கு கடவுள் பிடிச்சிட்டுனா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். இவர் எங்கிட்ட சண்டை போட்டு போட்டு வரைக்கும் எங்களுக்கு இருந்துட்டாரு, ஆனால் அவர் பேர் இருக்குன்னா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரையாக படிக்க படிக்கிறது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
அப்புறம் அடுத்த நாள் அந்த வழியாக வந்துட்டு இப்போ மறுபடியும் இந்த தேவதை எழுதிட்டு இப்போ தான் நம்ம பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போகும்போது தேவதைக்கு வாங்கி கூப்பிட்டாங்க. அந்த நோட்டு கொண்டு காமிச்சாங்க. பார்த்தா முதல் பேர் இவர் பேர் இருந்துச்சு. ஏன் இல்லை திடீர்னு என் பேர் முதல் பேராக இருக்கு அப்படின்னா, இல்லை இல்லை மனித நேயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நேற்று உங்கள் பேர் இல்லை, ஆனால் இப்படி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் அவன் வேண்டப்பட்டவன் வேண்டாததான் உங்களுக்கு பிடிக்காதவன் சண்டை போட்டவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லையே அவன் பேர் வந்திருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்க. அந்த மனித நியாயம் இருக்க அதனால கடவுள் உங்கள் பேரை முதல்ல எழுத சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த மாதிரி மோடி அவர்கள் பேர் வந்து மக்கள் மனதில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் இது வந்து போய் சேர்ந்தாலே அவருக்கு இருக்கிற பேர் மரியாதைகள் வந்து காப்பாற்றப்படும். அது மரியாதைக்குரிய அண்ணாமலை சார் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுறதாக இந்த புஸ்தகத்தை கொண்டிருக்காரு. ஸோ இப்படி ஒரு புஸ்தகத்தை வந்து வாங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.